Good day, everybody. Welcome back to Chennai Film School. This is DG Livingston over here. ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னா வந்து கண்டிப்பாக நிறைய ஃபிலிம்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான ஃபிலிம்ஸ் இருக்குது. அநேக நேரங்களில் வந்து சில பேர் வந்து கேட்பாங்க, ஒரு நல்ல படம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு நல்ல படத்தை பற்றி சொல்ல போகிறேன். அந்த படத்தை பார்த்துட்டு யூ கேன் டிஸ்கஸ் மோர் அபவுட் இட். எஸ் என்ன விதமான படங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறச்ச வந்து இன்றைக்கி மாடர்ன் சினிமாஸ் இல்லைனா வந்து ட்ரெடிஷ்னல் சினிமாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான விஷயம் ஜேம்ஸ் கேமரன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், கிறிஸ்டோபர் நோலன், இவங்க எல்லாருமே பரிச்சயமான ஃபில்ம் மேக்கர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அவங்களோட படங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற படம் பார்த்திங்கன்னா வந்து 1960s வெளியான ஒரு படம் தான். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்ம் மேக்கரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீன் காக்டே. எஸ் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கிரியேட்டராக எல்லா ட்ரெடிஷ்னல் சினிமாவில் உள்ள ஏசரிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ஒரு கிரியேட்டரோட ஜாப். பிஹைண்ட் தட் நரேஷன் எப்படி இருக்குது, அதோட கிரியேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து ஒரு புது கிரியேட்டர் வந்து கண்டிப்பாக உருவாகிறான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறப்ப வந்து ஜீன் காக்டே அப்படிங்கிற ஃபில்ம் மேக்கருடைய த டெஸ்டமெண்ட் ஆஃப் ஆர்பியஸ் அப்படிங்கிற மூவி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற மூவி. இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான படங்கள் தான், ஜஸ்ட் 6-7 மூவிஸ் தான் பண்ணியிருக்காரு, அது மேலே பண்ணல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நான் பேசுகிற இந்த மூவி வந்து ஒரு சீக்குவல், அதாவது மூணு ஃபிலிம்ஸுடைய தேர்ட் பார்ட் தான் வந்து இந்த சீக்குவல். சரி, அப்படி என்ன இந்த ஃபில்ம் மேக்கரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜீன் காக்டேயோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹீஸ் பேசிக்லி ஒரு போயட், ஏ நாவலிஸ்ட், விஷுவல் ஆர்டிஸ்ட், ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக். அதாவது கிரியேட்டிவ் எல்லா டைமென்ஷனும் கலந்த ஒரு கிரியேட்டர் தான் இந்த கிரியேட்டர். இது எல்லாமே அவருடைய படங்கள் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம இந்த எபிசோடில் வந்து இந்த படத்தோட கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த படத்தை மட்டும்தான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். சரி, இதோட சீக்கிரம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து த பிளட் ஆஃப் அ பாயிண்ட், அடுத்து வந்து ஆர்பியஸ், தேர்ட் பார்ட் வந்து த டெஸ்டமெண்ட் ஆஃப் ஆர்பியஸ். இந்த படத்துடைய இந்த சீக்கிரம் ஃபர்ஸ்ட் போர்ஷன் பார்க்குறப்பே வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவிஞன் தன்னோட கிரியேட்டிவில் ட்ராவல் பண்ணுறப்ப வந்து எந்த மாதிரியான ட்ரான்சிஷன்கள்லாம் போயிட்டு வரும் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்னுடைய சீக்கிளே. இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதை விட புரியாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா சில படங்கள் வந்து புரிஞ்சுக்கிற விட புரியாமல் இருக்கிறதே வந்து மோர் கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். எஸ் கம்பேர்ட் டு தி மெயின் சாப்டர், த டெஸ்டமெண்ட் ஆஃப் ஆர்பியஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஜீன் காக்டே அஸ் ஹிம்செல்ஃப் ஹவ் கம் டு தி மூவி, அவர் தன்னைத்தனவே வந்து அந்த மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக உருவப்படுத்துகிறாரு. அது போக வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான எலிமெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து கன்வென்ஷனல் ஸ்டோரி டெல்லிங் கிடையாது, இட்ஸ் நாட் அ நரேட்டிவ் ஸ்டைல், நான் நரேட்டிவ் ஸ்டைலில் வந்து கதையை வந்து கொண்டு போயிருப்பார். அதுவும் போக ஒரு கிரியேட்டர் லைஃப்பில் வந்து ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டை வந்து இன்ட்ரிகேட் பண்ணி கொண்டு போயிருப்பார். அதாவது டைம் அப்படிங்கிற பேரியர் கட் பண்ணி ஒரு டைம் ட்ராவல் பண்ணால் ஒரு கிரியேட்டரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக பொய்டிக்காகவும் விஷுவல் நரேட்டிவாக கொண்டு போயிருப்பார். இது சினிமாடோகிராஃபர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான மூவி. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மித்தலாஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து மூவிக்கில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு குதிரை மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வரும், சம்மந்தமில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகும். நம்ம வந்து ஒரு நரேட்டிவாக அதை யோசிக்கிறப்ப வந்து நம்ம கிரியேட்டராக அந்த கதைக்குள்ளே போனால் மட்டுமே வந்து சில விஷயங்களை வந்து உள்வாங்க முடியும். ஸோ இந்த படத்தில் எல்லாமே வந்து டெக்னிக்கலாகவும் இருக்கும், பொய்டிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் ஆர்டிஸ்டிக் நேச்சராகவும் இருக்கும். அதோட மிகவும் முக்கியமான விஷயம், இந்த படத்தை வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா வந்து ரிவர்ஸ் சினிமாடோகிராஃபியில் வந்து அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. படத்தினுடைய முக்கால்வாசி போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸ்லேயே கதை ட்ராவல் ஆகும். எந்த படத்துலேயும் வந்து இதை அச்சீவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா வந்து இன்றைக்கி டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலகட்டங்களை வந்து ஒரு கேமரா ரிவர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். கன்வென்ஷனலாக ஷூட் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போயிட்டு வந்து எடிட்டிங்கில் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த காலகட்டங்களில் வந்து ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ணுறப்ப வந்து ஃபிலிமை வந்து பிளாக் பண்ணிவிட்டு கேமரா கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணிவிட்டு மோட்டரை ரீவைண்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸாக ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அந்த ரிவர்ஸ் ஷூட்டில் வந்து மெச்சூரிட்டியும் 100% பர்ஃபெக்ஷனும் கொண்டு வந்திருப்பார் இந்த படத்தில். இது வந்து முக்கியமான படம் என்னுடைய விஷனில், என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிறிஸ்டோபர் நோலனுடைய டெனட் அப்படிங்கிற படத்துடைய இன்ஸ்பிரேஷனாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். பிகாஸ் டெனட்லேயும் வந்து இந்த ரிவர்ஸ் சினிமாகிராஃபி அப்படிங்கிற ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி எதுக்காக ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா வந்து டைம் அப்படிங்கிற பேரியரை பிரேக் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த ரெண்டு படங்களும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்கு இந்த படம், அதாவது த டெஸ்டமெண்ட் ஆஃப் ஆர்பியஸ் அப்படிங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதோட ஃபீட்பேக் வந்து அந்த கமெண்ட்டில் போடுங்க. ப்ளஸ் வந்து இந்த படத்தை பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்துட்டு இது உண்மையிலேயே கிறிஸ்டோபர் நோலனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட், ரிவர்ஸ் ஸ்டோரி டெல்லிங், அதாவது ரிவர்ஸ் மெமரியில் செய்யப்பட்ட ஏதாவது மூவிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படிப்பட்ட மூவிஸை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் வந்து ஐ ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட் டு யூ அபவுட் ஜீன் காக்டே, ஹூ இஸ் அ ஃப்ரெஞ்ச் ஃபில்ம் மேக்கர், அவருடைய த பிளட் ஆஃப் த பாயிட், ஆர்பியஸ், த டெஸ்டமெண்ட் ஆஃப் ஆர்பியஸ் அப்படின்ற சீக்கிரம் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். இன்னொரு எபிசோடில் வந்து அந்த படத்தினுடைய மேக்கிங் பற்றியும் அந்த படத்தை ஸ்டோரி பற்றியும் பற்றியும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் டிஜி Livingston. Thank you.